படம் ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து என்னடா பேய்லாம் காட்டவே இல்லைன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேய்லாம் காமிச்சதுக்கப்புறம் ஒரே மியூசிக் வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ ஆரியோட ஆக்டிங் வந்து ரொம்ப செம்மையாக இருந்தது. ஸோ படம் ஓவராலாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, படம் சூப்பராக இருந்தது, நல்லா காமெடியாக இருந்தது. பேய் சீன்லாம் பார்க்கும்போது எல்லாமே தியேட்டரில் கத்துறாங்க, அது ஒரிஜினலிட்டியாக இருக்குது. தியேட்டரில் பார்க்கும்போது பேய் சீன்லாம் பார்க்கும்போது படம் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு இரண்டு இடைவேளைக்கு அப்புறம் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கடைசி கட்டம் வந்து அருமையாக பற்றி பண்ணிக்கிறாங்க. படம் இப்போ ரொம்ப நல்லா பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பேய் ரொம்ப திகழாக இருந்துச்சு, நாங்கள் ரொம்ப காமெடியாகவும் இருந்துச்சு, நாங்கள் ரொம்ப ரசித்து பார்த்தோம், போர் அடிக்கவே இல்லை, நல்லா இருந்துச்சு. ஆனால் இதில் என்னென்னா அந்த படத்தில் வந்து தியேட்டர் மாதிரி இதுவும் இருக்குது. படம் சூப்பராக இருந்தது, நல்லா காமெடியாக இருந்தது, ரொம்ப என்ஜாயாக இருந்துச்சு. அந்த பேய் மேக்கப் செம்மையாக இருந்துச்சு, இந்த தியேட்டர் மாதிரி அந்த தியேட்டர் மாதிரியே இருந்துச்சு, போர் அடிக்காமல் போச்சு, சூப்பராக இருந்துச்சு. படம் பார்க்கறதுனால செம்மையாக இருந்துச்சுன்னா பேய் படம் நல்லா த்ரில்லாக இருக்குது, நல்லா இருக்குது, படம் பார்க்கலாம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சார் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு, படம் நல்லா த்ரில்லிங்காக இருக்குது, ஒவ்வொரு சீன் நல்லா அருமையாக இருக்குது, படம் நல்லா சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணிக்கிறாங்க, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. நாகேஷ் சீரழகம் படம் பார்த்துட்டு வந்திருக்கோம், படம் சூப்பராக இருக்குது, ஹீரோ செம்மையாக நடிச்சிருக்காரு, ஹீரோயின் எல்லாமே அப்படியே பக்காவாக இருக்குது. படம் பார்க்கறதுக்கு ஒரு சீனும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அதை ரசிக்கிற மாதிரி இருக்குது. படம் சூப்பராக இருந்தது, பேய் படமாக இருந்தது, எல்லாம் த்ரில்லிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பர், செகண்ட் ஆஃபும் பக்கா நல்லா இருந்தது. படம் நல்லதாக இருந்தது, ஃபஸ்ட்டு அவ்வளோ இது இல்லை, செகண்ட் ஷாஃப் சொல்ல நல்லா இருந்தது. பேயை பற்றி நல்ல விளக்கமாக சொல்லியிருக்காங்க,